கேஸ் போடுவாங்க, அது வந்துடும் இது வந்து பயந்தார். வி ஆர் ஹேவிங் லிட்டில் பிட் ஆஃப் ரைட். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, ஏன்னா ஹெவியா அட்டாக் பண்ணிருக்கேன். வினோத் ராய வந்து திட்டத்துக்கு எனக்கு நேரடியா வார்த்தை கிடைக்கல. நேருவனுடைய கொட்டேஷன் சொல்லியிருக்கேன், வால்டேருடைய கொட்டேஷன் சொல்லியிருக்கேன், வினோத் ராய் இப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை திட்டணும், எனக்கு கோபம். எப்படி திட்டுறது? அம்பேத்கருடைய கோட் ஒன்று கிடைச்சது, an educated man without humility and character is more dangerous than a beast. ஒரு படித்தவனுடைய அறிவு அந்த சமூகத்திற்கு எதிராக போகுமானால் அவன் விலங்கை விட கொடியவன். அப்படிப்பட்டவன் வினோத் ராய் புத்தகம் எழுதியிருக்கேன். வினோத் ராய் போய் கேட்கிறாங்க, பதிலே இல்ல, தப்பிச்சு ஓடுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி, தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் என்னை காத்த விதம், நீங்கள் எல்லாம் கொடுத்த அந்த தைரியம், நான் எழுதிய புத்தகத்திற்கு இதுவரை இந்தியாவில் எவனும் வாயை திறக்கவில்லை என்பது நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த வெற்றியை தலைவரின் காலடிக்கு வைக்கிறேன். என்னை சிறையிலே வந்து சந்தித்த உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரின் காலடியும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். பூஜை விவகாரத்தில் தன் மீது சுமத்தப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொய் என்று நிரூபித்து விடுதலையானார் ஆ ராசா அவர்கள். தனக்காக தானே வாதாடி விடுதலை பெற்ற ஆ ராசா அவர்கள் எந்த கூட்டங்களாக இருந்தாலும் பிரச்சார மேடைகளாக இருந்தாலும் தான் செய்தது தவறு இல்லை, 2G விவகாரம் மக்களுக்கான நல்ல திட்டத்தை கொண்டு வந்தேனோ தவிர தவறான 2G அலைக்கற்று விவகாரத்தில் முறைகேடு ஏதும் நடக்கவில்லை என்று துணிச்சலாக அனைத்து மேடைகளிலும் பேசி வந்தார் ஆ ராசா அவர்கள். இன்றைக்கு அந்த ராசா அவர்களை அலைக்கற்று விவகாரத்தில் தவறான கருத்துக்களை வெளியிட்டதற்காக டெல்லியினுடைய நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கின்றார் முன்னாள் CAG வினோத் ராய் என்கின்ற ஒரு அதிகாரி.